மொத பொண்ணாடி ஜெயில இருக்கா பொண்ணாட்டி இல்லாம எனக்கு உடம்பு நிமிடம் முடிந்து 2,00,000 கொடுத்த மூணா கல்யாணம் பண்ணணும்னாரு. என்னடா குடும்பம் இது, என்னடா குடும்பம் இது. ஹாய் ஹலோ வணக்கம், நாங்கள் விஜய் பிரபா. நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா மதுரையில் இருக்கோம். மதுரைக்கு எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா ரவுடி பேபி சூர்யா நிறைய பேருக்கு தெரியும், தெரியாத ஆளே கிடையாது. அவங்கள தான் வந்து வச்சு ஃபன் பண்ணுறதுக்காக வந்திருக்கும். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேர் வச்சு ஃபன் பண்ணியிருக்கோம், இவங்க மட்டும் தான் வச்சு பண்ணதில்லை. ஸோ அதுக்கான டைம் இப்போ கரெக்டாக அமைஞ்சிருக்கு. அவங்க ஃப்ரெண்டு மூலிமா அவங்க வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சி புதுசாக வீடு மாறிட்டாங்க அவங்க வேறு எதாவது சுச்சுவேஷனுக்காக. இப்போ கண்டுபிடிச்சி வீட்டுக்குள்ளே போய் ஃபன் பண்ண போகிறோம். இந்த வீடியோ வந்து வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களை திருப்திப்படுத்துகிற மாதிரி இந்த வீடியோ இருக்கும். இதற்கு நம்ம ஆரஞ்சு முடியாது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டங்கன் தட்டிட்டு இருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடு வேணடா, கன்ஃபார்மா? வீடு மாற்ற நீ என்ன பண்ணிட்டு இருந்த? நான் வாங்கிட்டு வீடு மாற்றவங்க பார்த்துட்டு இருப்பியா? இப்போ இங்கே வந்துருக்காங்க. கதை தட்டுறா, காசு வாங்குறது இழிக்கிறாங்க, அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். நமக்கு கம்பி கட்டுறானுங்க. ஏண்ணா வெளியே வாங்க அண்ணா. கடனை வாங்கிட்டு இருந்தா வெளியே வாங்க, வெளியே வாங்க. வெளியே வந்து பேசுங்க முதல்ல. அந்த அக்கா வாங்கிட்டு கோமதே கேட்டா எத்தனை நாள் பெண்டிங்க? அது ஒரு 3 வாரம். எல்லாரும் பெண்டிங் வச்சு எங்க போறது? உள்ள ஒரு ஸ்மார்ட்டா பரல கருப்பா வர கூடுங்க. சரி, சும்மா பரல ஒருத்தர் அவரை கூப்பிடுங்க. நீங்க யாருங்க முதல்ல? பொண்டாட்டியா? அப்புறம் என்ன பாப்பாட்டியா? அப்ப அதுக்கே காசு வாங்க நம்ம கிட்ட. சரி நீங்க கூப்பிடுங்க, அது நமக்கு தேவையில்லாது. அவரும் 1,000 வச்சுக்கலாம். என்கிட்ட பதில் சொல்லுங்க, நான் கூப்பிடுறேன். நீங்க யாரு? இல்ல இல்லக்கா, அவர் கூப்பிடுங்க, அவர் நல்லா தெரியும். அவர்கிட்ட கொஞ்சம் கை மாத்த காசு வாங்கிருக்காரு. கை மாத்த உங்கள்டே பா காசு வாங்கணும், எங்கிட்ட காசு இருக்கணும், உங்கள்கிட்ட காசு வாங்கணும். உங்கள்கிட்ட இருந்தா வாங்கிட்டு வாங்காரு, தண்டல் வாங்கிருக்காருங்க. என்கிட்ட சொன்னமே இல்ல. அந்த மூணா வீடு இருக்குல்ல, மூணா வீடு கோமதிக்க வீடு, அந்த அளவுக்கு காசு வாங்கியா அவரு கோம்பு எல்லாம் விட போட்டு போயிரு. போன வாட்டி வந்தோம் அந்த வீடு, வீடு மாறிட்டீங்களா? தெரியுது. ரெண்டு வாரம் பெண்டிங் இருக்கு, கரெக்டா கட்டு வந்தீங்களா? ரெண்டு வாரம் எங்க லட்சம் நீங்க முதல்ல வெளியே வாங்கின இருக்கு. யார் நீ முத வந்துட்டு பில்டிங் எல்லாம் வந்து கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்கு? பச்சை கலர் கட்டிட்டு பச்சை கலர் கூட கட்டு தலை நிறைய மல்லிப்பூ வச்சுட்டு நல்லா லட்சணமா அவங்களோட அவங்க நல்லா இருந்தாங்க. செருப்பு பிஞ்சிடும். இங்க பாருங்க அக்கா, தெளிவா சொல்றேன், 3 மாசம் காசு வாங்க என்ன சொல்லிட்டு ஜெயில இருக்கா பொண்ணாட்டி இல்லாம எனக்கு உடம்பு நிமிந்து 2,00,000 கொடுத்த மூணா கல்யாணம் பண்ணணும்னாரு.
எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. அண்ணா உங்க பர்சனாலிட்டிக்கு எத்தனை கல்யாணம் பண்ணீங்க? எனக்கு தேவையில்லாதது. ஜெயிலுக்கு போனது யாரு? ஜெயிலுக்கு போனது இந்த அக்கா. இந்த அக்கா மல்லி பூச்சோட அக்கா சாதி யாரு? மல்லியை பூச்சது ஒருவேளை சுமி அக்காவா இருக்கலாம். அப்ப அனிமன் போனது யாரு? எனக்கு என்ன தெரியும்? சாக்லேட் பிளேவர் வாங்க காசு கேட்டீங்களா? அது யாரு? அனிமனுக்கு நான் போகல, ஒண்ணும் போகல. சாக்லேட் பிளேவர் வாங்க காசு கேட்டீங்களா இல்லையா? 100 ரூபாய் அது வந்து ஒரு இதுக்கு வாங்குவாங்க. அது எதுக்கு? நீ எதுக்கு கேக்குற? சாக்லேட் பிளேவர்னா என்னயா? யார கேட்டு காசு கொடுத்த? இந்த மூஞ்சி எதுக்கு நீ காசு கொடுத்த? இந்த மூஞ்சி காசு திருப்பி தர மாதிரி இருக்கு. வாங்கினா சிரிச்சுட்டு வாங்கினாரு. இப்ப கேட்க போனா அவங்க ரெண்டு பேரும் மோதிக்கிட்டு நம்ம கத்திட்டு வாங்கும் போது காசு கொடுங்க. பொம்மி வாங்க காசே வாங்கலன்றாரு. ஒண்ணு பண்ணுங்க, அடுத்த வாரம் தரேன்னு சொல்லுங்க, நான் போறேன். காசே வாங்கல, காசு கொடுக்கணும் உங்களுக்கு. இவர் தானே வாங்கினாரு. ஒரு நிமிஷம் பொறுமை. இதன் கூட போனாலாவது என்னை வந்து கிலோ 80 ரூபாய்க்கு விட்டா கூட ஒரு 80,000 ரூபாய் தேடுவேன். உள்ள முடியும். அதுக்கு காஞ்ச போன சட்டி 10 கிடக்கு அதை வேணா அள்ளிட்டு வா. போ அண்ணா, உங்களுக்குள்ள பேசிக்கங்க. எனக்கு தேவையில்லாத 5 நிமிஷம் நிக்கிறேன். எனக்கு காசை செட்டில் பண்ணுங்க. ஏய், அவன் சாமிக்குள்ள பேசி போறான். முதல் பொண்ணு வேண்டாம், தேவை கிடையாது. பேசி போறாங்க. வாங்கல. என்னடா குடும்பம் இது?